அம்பேத்கரை முழுமையாக அறிதல் என்கிற தலைப்பில் முரசொலி வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் அடுத்ததாக அண்ணல் அம்பேத்கர் குறித்து பாடம் எடுக்க தொடங்கியிருக்கிறார் ஆளுநர் ஆர் என் ரவி என்று குறிப்பிட்டுள்ளது. அம்பேத்கர் பற்றி பலரும் முழுமையாக தெரிந்து கொள்ளவில்லை. அவரை அரசியல் சார்ந்து மட்டுமே அனைவரும் பேசுகின்றனர், அரசியலுக்காக மட்டும் பயன்படுத்துகின்றனர் என்று வருத்தப்பட்டிருக்கிறார் ஆளுநர். அம்பேத்கரை முழுமையாக அவர் அறிந்திருக்கிறாரா என்பதை அவர் உரை மூலமாக அறிய முடியவில்லை. அம்பேத்கரை அறிய வேண்டுமானால் கீழ்கண்ட அவரது புத்தகங்களை பரிந்துரை செய்வதாக முரசொலி குறிப்பிட்டுள்ளது. கேஸ்ட் இன் இந்தியா, தி அனிகேஷன் ஆஃப் கேஸ்ட், ரானடே, காந்தி அண்ட் ஜின்னா, மிஸ்டர் காந்தி அண்ட் எமானிபேஷன் ஆஃப் அன்டச்சபிள்ஸ், வாட் காங்கிரஸ் அண்ட் காந்தி ஹவ் டன் டு தி அன்டச்சபிள்ஸ், ஸ்டேட் அண்ட் மைனாரிட்டிஸ், ஹூ வேர் தி சூத்ராஸ், தி அன்டச்சபிள்ஸ் ரிடீல்ஸ் இன் ஹிந்துசம், மனு அண்ட் தி சூத்ராஸ், இவை அம்பேத்கரின் குறிப்பிடத்தகுந்த சமூக நூல்கள். இந்திய சமூக அமைப்பை புரிந்து கொள்ள உதவுபவை மட்டுமல்ல, ஆரியத்தின் அனைத்து மோசமான கூறுகளையும் சமஸ்கிருத மூலங்களின் மூலமாக அம்பேத்கர் விளக்கினார். இந்த எழுத்துக்களை உள்வாங்கியிருந்தால் அம்பேத்கரையும் மோடியையும் ஒப்பிடும் புத்தகத்தை ஆளுநர் வெளியிட முன்வந்திருக்க மாட்டார் என்று முரசொலி தெரிவித்துள்ளது. ஆளுநருக்கு அண்ணல் அம்பேத்கரையும் தெரியவில்லை, பிரதமர் மோடியையும் தெரியவில்லை. சட்ட அமைச்சர் பதவியிலிருந்து விலகும் போது ஆற்றிய உரையில் அம்பேத்கர் குறிப்பிட்டார், இந்து மதத்தின் ஆன்மாவான வகுப்புகளுக்கு இடையிலான ஏற்றத்தாழ்வையும் பாலினங்களுக்கு இடையிலான ஏற்றத்தாழ்வையும் அப்படியே விட்டுவிட்டு பொருளாதார பிரச்சனைகள் குறித்த சட்டங்களை உருவாக்கி கொண்டே செல்வது என்பது நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை கேலி கூத்தாக்கிவிடும், இது சாண குவியலுக்கு மேலே மாளிகையை கட்டுவதை போன்று ஆகிவிடும் என்று குறிப்பிட்டார் அம்பேத்கர். இரத்த பேதம், பால் பேதம் ஆகியவற்றை தடுப்பதற்கான எந்த முயற்சியும் எடுக்காமல் ஜிஎஸ்டியில் வரி வசூலாவது நாளுக்கு நாள் கூடி வருகிறது. வங்கிகளில் கணக்கு தொடங்குபவர்கள் எண்ணிக்கை அதிகமாகி வருகிறது என்று பேசும் பாஜக கூட்டத்தின் பிரதிநிதியான ஆளுநர் தமிழ்நாட்டிற்கு வந்து அம்பேத்கர் பாடமெடுப்பது ஆச்சரியமாக இருப்பதாக முரசொலி விமர்சித்துள்ளது. இவருக்கு ஏன் திடீரென அம்பேத்கர் பாசம்? வேறொன்றுமில்லை, சமூக நீதி என்ற சொல் அவருக்கு எரிச்சலை தருகிறது. அதனால் சமூக நீதியை குற்றம் சாட்ட அம்பேத்கரை போர்வையாக பயன்படுத்திக் கொள்கிறார் ஆளுநர். தமிழ்நாட்டில் சாதி தீண்டாமை தாண்டவம் ஆடுகிறதாம், ஆனாலும் நாம் சமூக நீதி பேசுகிறோமாம், குற்றம் சாட்டுகிறார் சனாதனம் பேசும் ஆளுநர். சனாதனம் என்பது தமிழ்நாட்டில்தான் தோன்றியது என்று சொன்னவராச்சே அவர். இதுதான் சமூக நீதியா, இதுதான் சமூக நீதியா என்று ஏதேதோ சமூக நீதி போராளியைப் போல் ஆளுநர் கேட்கிறார். சமீபத்திய உதாரணங்களையே சொல்கிறோம் என்று முரசொலி நாளேடு பட்டியலிட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் ஊராட்சி ஒன்றியம் வேங்கை வயல் கிராமத்தில் பட்டியலின மக்கள் கோவிலுக்குள் வரக்கூடாது என்று தடுத்து பார்க்கிறார்கள் என்பதை கேள்விப்பட்டதும் அவர்களை கோவிலுக்குள் அழைத்து செல்கிறார் புதுக்கோட்டை ஆட்சியர் கவிதா ராமுவும் காவல்துறை கண்காணிப்பாளர் வந்திதாவும். அப்படி அழைத்து சென்றால் ஊர்க்குத்தம் ஆகிவிடும் என்று ஒரு பெண் ஆட்டம் செய்து தடுக்கிறார். உடனடியாக அவரை கைது செய்ய உத்தரவு போடுகிறார்கள் ஆட்சியரும் எஸ்பியும். வன்கொடுமை சட்டமும் பாய்கிறது. அதன் பிறகு பட்டியலின மக்கள் அனைவரும் கோவிலுக்குள் அழைத்து செல்லப்படுகிறார்கள். இதுதான் தமிழ்நாட்டின் சமூக நீதியாகும். தென்காசி மாவட்டம் பாஞ்சாக்குளம் கிராமத்து கடையில் பட்டியலின குடும்பத்து பிள்ளைகளுக்கு பொருட்கள் தரப்படவில்லை என்று செய்தி கிடைக்கிறது. உடனே சங்கரன் கோவில் ஆர்டிஓ சுப்புலட்சுமி அங்கு சென்று விசாரணை நடத்துகிறார். வருவாய்த்துறை விசாரணை செய்து அந்த கடைக்கு சீல் வைக்கப்படுகிறது. தொடர்புடைய 5 பேர் கைது செய்யப்பட்டார்கள். இதுதான் தமிழ்நாட்டின் சமூக நீதியாகும். சேலம் மாவட்டம் திருமலைகிரி கிராமத்து கோவிலுக்குள் நுழைந்த பட்டியலின இளைஞரை ஊராட்சி மன்ற தலைவர் மாணிக்கம் கடுமையாக திட்டினார். உடனடியாக அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதுதான் தமிழ்நாட்டின் சமூக நீதி. தென்முடியனூர் கோவிலுக்குள் பட்டியலின மக்கள் செல்ல 80 ஆண்டுகளாக அனுமதிக்கப்படவில்லை. பட்டியலின மக்கள் 200 பேரை அழைத்துக் கொண்டு திருவண்ணாமலை ஆட்சியர் முருகேஷ், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் ஆகியோர் சென்றார்கள். எங்கள் கனவு நிறைவேறியது என்று அம்மக்கள் சொன்னார்கள். இதுதான் சமூக நீதி என்று முரசொலி பட்டியலிட்டுள்ளது. வேங்கை வயல் கிராமத்து குடிநீரில் மலம் கலந்த விவகாரத்தின் சாதி வன்மத்தை மட்டுமல்ல வேறு சில சதிச்செயல்களும் இருக்கின்றன. இதனை சிபிசிஐடி காவல்துறை விசாரித்துக் கொண்டிருக்கிறது. உண்மை குற்றவாளிகள் விரைவில் பிடிபட இருக்கிறார்கள். இதுதான் சமூக நீதியின் ஆட்சியாகும், திராவிடமாடல் ஆட்சியாகும். வன்மத்துடன் சாதியம் தலை தூக்கினால் அதனை உடனடியாக தடுத்து நடவடிக்கை எடுக்கும் ஆட்சியாக திமுக ஆட்சி செயல்பட்டு வருகிறது. இதை பாராட்ட மனமில்லாமல் ஓரவஞ்சனையாக சமூக நீதி மீது பாய்ந்திருக்கிறார் ஆளுநர். ஆளுநர் அவர்களே, நாகர்கள் திராவிடர்கள் இரண்டும் ஒரே பெயர்கள்தான். ஒரு காலத்தில் இந்தியா முழுமைக்கும் திராவிடர்கள் பரவி இருந்தார்கள் என்று சொன்னவரும் அண்ணல் அம்பேத்கர் என்பதை அறிவீர்களா என்று முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது.